நமஸ்வ ஆதான் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போது வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் தனுசிலே கூட போகிறது வருகிற டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தினங்களில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் சரி யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து தனுசுல இந்த மாதிரியான ஒரு ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறதுங்கிறது வந்து பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது அவர்களுக்கும் சரி மிதுன ராசினருக்கும் சரி ராகு அந்த பார்வை இருக்கிறதுனாலே நிறைய உலகளவிலே வந்து பயங்கர பயங்கர வயலன்ஸ் நடக்கப் போகிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இது வந்து எக் எக்ஸாக்டாக என்ன நடக்கும் இந்த தனுசு ராசினருக்கோ அல்லது மிதுன ராசியினருக்கோ எவ்வகையான பலன்கள் நடக்கப் போகிறதுங்கிறத பார்ப்போம் இதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்வது உண்மையா அப்படின்றத நம்ம வந்து முதல்ல பார்த்துட்றோம் அப்போ வந்து இந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஷயம் நடந்திருக்கிறதுனோ இல்லை அதன் மூலமாக ஏதாவது தீங்குகள் இந்த தனுசு ஆசினருக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நம்ம வந்து பஞ்சாங்கங்களை எடுத்து பார்க்கும்பொழுது அது மாதிரியான எந்தவித ஒரு ப்ரூஃபும் வந்து காணப்படவில்லை ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரியான நட விஷயம் நடந்தது என்றோ இல்லை இந்த மாதிரியான கூட்டு சேர்க்கை இருந்ததுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குங்கிறதுக்கு உண்டான எந்தவித ஒரு ப்ரூஃபும் கிடைக்காது அப்போ வந்து நம்ம வந்து வேற எப்போ இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்னா பார்த்தோன்னா ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு இந்த மாதிரியான ஒரு கேப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான கூட்டு சேர்க்கைகள் எட்டு கிரகங்கள் கூட மகரத்தில் இருந்திருக்கிறது அப்போ நம்ம வந்து எந்தெந்த ஆண்டுகளில் இருந்திருக்கிறதுங்க என்பதை ஆய்வு செய்வதோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்கு ஐந்து பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மகரத்திலே சூரியன் சந்திரன் சனி மற்றும் குரு செவ்வாய் அதுக்கப்புறம் புதன் கேது சுக்கரன் இந்த மாதிரியான எட்டு கிரகங்கள் வந்து மகரத்தில் இறந்திருக்கின்றன அப்போ அந்த அந்த நாட்களில் அந்த இரண்டு நாளில் அதை வந்து யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் வந்ததா இல்லை உலகளவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை பட் அந்த பர்டிகுலராக அந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலாக அந்த மகர லக்னத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது ராசியில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்கள் நடந்திருக்கும் என்பதை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் எண்பத்தி ரெண்டு ஏழு நவம்பரில் பார்த்தீங்கன்னா துலாத்திலே வந்து ஐந்து கிரகங்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ அது நம்ம ப்ளூட்டோ வந்து எடுத்துக்கிறது கிடையாது அப்போ நம்ம வந்து ஐந்து கிரகங்கள் இருந்திருக்கின்றன இந்த ஏழாம் தேதி நவம்பர் மாதம் அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ ரீசன்ட் இயர்ஸ்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலே ஆறு கிரகங்கள் இருந்திருக்கின்றன ஸோ சூரியன் சந்திரன் குரு கேது சுக்கரன் புதன் இப்போ வந்து நம்ம இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் இது வந்து டே இருக்க போற ஒரு விஷயம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து பிற்பகலுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து விடுகிறது ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா மூணு பேர் இருக்காங்க சனி கேது குரு இந்த மூன்று கிரகங்கள் வந்து தனுசிலே இருக்கின்றன அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் மற்றும் புதன் சேர்க்கை வந்து ஆக போகிறது இந்த ஒரு இரண்டு இரண்டரை நாட்களிலே என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த பல இப்போ இந்த ஒரு ரெண்டு மூன்று எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு மூன்று எக்ஸாம்பிள்ஸில் வந்து என்ன நடந்திருக்கும் இப்போ மகர ராசின்னு இருக்குன்னா அப்ப எட்டு கிரகங்கள் இருந்தபோது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உலக அளவிலே அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அனதர் டே அவ்வளோதான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள்னு இல்லை உலக அளவில் வந்து அந்தந்த நாட்களில் எந்தெந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறதோ அதுதான் பெரிய ஒரு மாற்றங்களோ அல்லது ஒரு பெரிய தீங்குகளோ இந்த நாட்களிலே நடந்து விடவில்லை உலகளவில்லை பார்க்கும்பொழுது இந்த வருடம் என்ன ஆகும் இருந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நம்ம வந்து இந்த தனுசில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கு வருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே வந்து சந்திரனுடன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து புனர்புது வர்ஷம் சொல்லுவோம் விஷ்டி யோகம் சொல்லுவோம் ஜென்ரலாக அப்போ அந்த விஷ்டி யோகம் அப்படியே இந்த இந்த விஷ்டிகரணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஒரு நாளிலே வந்து எவ்வித புது முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு பட் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் நாளில் அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்களிலே ஆல்ரெடி வந்து கூட வந்து குருவும் இருக்கிறார் புதன் வரப்போகிறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு சுபகிரகங்களும் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு தீங்கு வந்து எந்த ஒரு விதத்திலையும் விடாது ரெண்டாவது இந்த மாதிரியான எல்லா கிரக சேர்க்கையும் அப்போது தீங்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயமே உண்மையானது அல்ல ஏன்னா இந்த மாதிரி ஆறு கிரகங்கள் உள்ள எட்டு கிரகங்கள் உள்ள ஜாதகங்கள்லாம் இருக்குலா இந்த டேலயே பாத்தீங்கன்னா இந்த இரண்டு இரண்டு நாட்களில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்களாக தான் அமையும் அப்போது வந்து இந்த ஆறு கிரக சேர்க்கை வந்து வேற என்ன செய்யும் ஏதாவது ஒரு பெரிய வயலன்ஸ் வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான வயலன்ஸ் வெடிக்கிறதோ அல்லது வந்து ராகு இந்த செவன் செவன்த் ஹவுஸில் இருக்கிறதுனால அது ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும் அது இவங்க பார்க்கறதுனால தனுஷராசினருக்கு பிரச்சனைகள் வந்து விட போகிறது மிதுன ராசினருக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகிறது லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் வர போகிறதுன்னு அந்த மாதிரியான எந்தவித ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு சேர்க்கையினாலே இந்த ஒரு கோச்சார சேர்க்கைனாலே கண்டிப்பாக முறையிலே நடக்கப் இல்லை அதே சமயத்தில் இந்த கோச்சார சேர்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும்பொழுது ஒருவித ஒரு ஆற்றல்கள் நம்மளுடைய மன ஆற்றல்களும் சரி நம்மளோட ஜென்ட்ரலான இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் வந்து சிலது மே மேம்போக்காக அதாவது பார்த்திங்கன்னா ஒருவித அஜிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படபடப்பு ஏதாவது ஒரு பரபரப்பு ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை ப பற்றின ஒரு சிந்தனை இந்த மாதிரியான சிந்தனா விஷயங்களிலே வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர வேறு வித பெரிய ஒரு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை அப்போ இந்த நாளில் நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாளில் நீங்கள் வந்து நீரிலே பால் விட்டு குளித்து வருவதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் எந்தவித ஒரு மனசஞ்சலங்கமும் இல்லாமல் இந்த நாட்களை ஒரு ஈஸியாக கடந்து போய்விடலாம் நமஷ்வாய்